வணக்கம் நண்பர்களே. நுண்துதுமி முதலாம் குலோத்துங்கச் சோழனின் அமைச்சராகவும் படைத்தலைவராகவும் விளங்கிய கருணாகர தொண்டைமான் வடகலிங்கத்தை 1112 வென்றார். இந்த வெற்றியை சிறப்பித்து ஜெயங்கொண்டார் பாடிய நூல் கலிங்கத்து பரணி. இதில் போர் பாடியது என்ற பகுதியை மட்டும் ராவணன் என்ற தமிழ் திரைப்படத்தில் பயன்படுத்தியிருந்தனர். அதன் விளக்கத்தை இந்த காணொளியில் காண்போம். இந்த கலிங்கத்து பரணிய செயங்குண்டாருங்கிற புலவர் எழுதியிருக்காரு. இந்த நூல் முழுக்க சோழப்படைக்கும் வடகலிங்க படைக்கும் நடந்த சண்டையை பத்தி விளக்குறாரு செயங்குண்டார். இந்த போர் நடக்கிறப்ப சோழ நாட்டோட மன்னனா முதலாம் குலோத்துங்க சோழனும் வடகலிங்க மன்னனா அனந்தவர்மனும் ஆட்சி செய்யறாங்க. சோழ நாட்டோட படைத்தலைவன் பேரு கருணாகர தொண்டைமான். அவரோட தலைமையில இந்த போர் நடக்குது. இந்த போர்க்களத்துல நடக்கிற நிகழ்ச்சி எல்லாத்தையும் விளக்குறது தான் கலிங்கத்து பரணி. இதுல மொத்தம் 13 பகுதி இருக்கு. அந்த 13 பகுதியில 596 பாடலை பாடியிருக்காரு செயங்குண்டார். அதுல 12 பகுதியில இருக்க பாடலின் 404 இருந்து 407 வரைக்கும் இருக்க 4 வரியை தான் தமிழ் படமான ராவணன்ல பயன்படுத்தி இருக்காங்க. போரின் கடுமை தாங்காமல் கலிங்க மன்னன் ஓடி ஒளிகிறான். அவனை பற்றி குணர தன் படைகளோடு ஒற்றர்களையும் கருணாகர தொண்டைமான் அனுப்புகிறார். கலிங்க வீரர் படைகள் ஒரு மலை உச்சியில் மறைந்து நிற்பதை சோழப்படை அறிந்தனர். அது மாலை வேளையானதால் போரிடாமல் விடியும் வரை காத்து நின்று விடிந்த பின் கலிங்கரை அழித்ததும் கலிங்க வீரர்கள் உருக்குலைந்து நாற்புறம் ஓடிய செய்திகளும் அழகுபட கூறப்பட்டுள்ளன. நால்வகை படையின் செயல்கள், தீவிரமான போர் முறை, கருணாகரன் தன் கலிற்றை உந்தியது, இரு பக்க படைகளும் ஒருவரை ஒருவர் தக்கிய செய்திகள், இரு பக்கத்திலும் நால்வகை படைகளும் அழிந்தது என பல செய்திகள் போர்பாடிய பகுதியில் கூறப்பட்டுள்ளது. இடுமிடு மிடுமென விடுத்ததோர் இகலொலி கடலொலி இகக்கவே விடுவிடு விடுபறி கறிக்குழாம் விடுமிடு எனுமொழி மிகைக்கவே. போர்க்களத்துல சோழப்படையும் கலிங்கப்படையும் எதிரெதிரில் ஓடி வராங்க. அப்படி அவங்க ஓடி வர்றதால பூமியே பட்ட பட்டன்னு நொறுங்கிறது போல சத்தம் கேக்குது. அப்படி வர்ற அந்த சத்தம் கோபமான கடல் அலைக்கு சமமா கேக்குது. கரி அப்படின்னா யானைன்னு அர்த்தம், பரி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். சோழர்களோட யானை படை வீரர்கள் தன்னோட கரியையும் குதிரை படை வீரர்கள் பரியையும் ரொம்பவே வேகமா செலுத்துறாங்க. வேகமா போ, எதிரிய கொன்னு புதைன்னு ஆக்ரோஷமான சத்தமும் வீரர்களோட ஓங்குற சத்தமும் வானத்தை பிளந்து வெளிவருது. விறுவர வரிசிலை திரித்த நான் விசைப்பட்டு திசைமுகம் விடிக்கவே சிறுவிட்ட எவரவர் தெளித்ததோர் தெளியுள்ள குகல் செய்வி திடுக்கவே. சோழ வீரர்களோட வில்லிலிருந்து புறப்படுற அம்புகள் 8 திசையிலையும் தெரிச்சு விழுந்து அம்பு மலையா பெய்யுது. வில்லுல இருந்து அம்பு விடுற சத்தம் ரொம்ப பெரிய எரிமலை சீற்றத்துக்கு இணையா இருக்கு. இப்படி ஆக்ரோஷமா நடக்கிற இந்த போர்ல சோழ வீரர்கள் சோழம் சோழம்னும் ஓவினவும் கத்திக்கிட்டே போற பெரிய சத்தத்தால எதிரி படையில இருக்க கலிங்க வீரர்கள் எல்லாரும் கத்தி கலங்க செய்யறதோட அவங்க காது ரெண்டையும் செவிடாக்கறபடி இந்த சத்தம் இருக்கு. எரிகடல் ஒட்டுக்கடல் கிடைத்த போல் இரு படைகளும் எதிர் கிடைக்கவே மறுதிரை ஒடுதிரை மலைத்த போல் வறுபறி ஒடுபறி மலைக்கவே. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தக தகன்னு எரிகிற நெருப்பு ஒரு கடலா இருந்து அதுல சுனாமி மாதிரி ஒரு அலை வந்தா எப்படி இருக்கும்? எதிரெதிரில் ரெண்டு நெருப்பு கடல் ஆவி பறக்க ஆக்ரோஷமா மோதிக்கிட்டா அந்த உஷ்ணமும் சத்தமும் எப்படி இருக்குமோ அப்படி சோழப்படையிலையும் கலிங்கப்படையிலையும் இருக்க முன்வரிசை வீரர்கள் மோதுறப்போ கேக்குது. அந்த சத்தம் அட்டங்கரத்துக்கு முன்னாடியே குதிரைப்படை வீரர்கள் பேரலை மாறி எதிரி நாட்டு வீரர்களோட மோதுறாங்க. கணவரை உடுவரை முனைத்த போர் கடகரி எடுகரி முனைக்கவே இனமுகின் முகிலுடும் எதிர்த்த போல் ரதமுடு ரதமும் எதிர்க்கவே. கரடு முரடா பழமையான முறை இருக்க நிறைய மலைகள் அதி வேகமா நகர்ந்து ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிட்டா அந்த சத்தம் எப்படி இருக்கும்? இன்னைய காலத்துக்கு ஏத்த உமைனா டீனக்ஸ்னு சொல்லப்படுற ஒரு வகையான டைனோசர்கள் கூட்டமா மோதிக்கிட்டா அந்த இடம் எவ்வளோ புழுதியா பேரிச்சலா இருக்குமோ அது மாதிரி சோழ கலிங்கரோட யானை மோதிய காட்சி இருந்தது. இத பாக்குறவங்க பயத்துல நட்டு நட்டுங்கிற மாதிரி யானை படையோட அதிர்வு இருந்தது. மேகத்தில் இருக்க நேர்மின் நயனிகளும் எதிர்மின் நயனிகளும் ஒரசரதால வெளிவர ஆற்றல் தான் மின்னலாவும் இடியாவும் மாறுது. ரெண்டு படைகளோட ரத்தமும் மோதுறப்ப வர சத்தம் ரெண்டு மேக கூட்டம் மோதுறப்ப வர பெரிய சத்தத்துக்கு இணையா இருக்குன்னு சொல்றாரு செயங்கொண்டார்.
பொறுபுலி புலியோடு சிலைத்த போர் பொறுபட ரொடுபட சிலைக்கவே அரியினொடரியின மடற்ப போல் அரசரும் அரசரும் மடற்கவே. ஒரு புலி கூட்டமும் இன்னொரு புலி கூட்டமும் தன்னோட இடத்துக்காக ஒன்னையும் ஒன்னு அடிச்சுட்டு சண்டை போடுற மாதிரி ரெண்டு பக்க வீரர்களும் தன்னோட நாட்டுக்காக ஆக்ரோஷமா போர் செய்யறாங்க. படை வீரர்கள் எல்லாரும் புலினா அரசர்களும் தளபதிகளும் சிங்கம் தானே. கருணாகர தொண்டைமானும் கலிங்க மன்னனும் ரெண்டு சிங்கம் மோதுற மாதிரி கர்ச்சனையோடு மோதுறாங்கன்னு சொல்றாரு ஜெயங்கொண்டார். இந்த போர்க்களத்துல சோழப்படைய மட்டும் பெருமைப்படுத்தி சொல்லாம கலிங்க படையோட படை பலத்தையும் வீரர்களோட பலத்தையும் விரிவா சொல்லியிருக்காரு ஜெயங்கொண்டார். சோழ தேசம் வீழ்த்தியது ஏதோ ஒரு பயந்தாங்கொல்லி நரி கூட்டத்தை இல்ல. யாரோ பத்து பேர் அடிச்சு டான் ஆனவன் இல்லடா, நான் அடிச்ச